சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2022 வெளியான இங் யாங் பெயிண்டர் ஸ்கின் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் ஃபேண்டசி கதை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க, ஏன்னா படத்தோட கதையும் கிராபிக்ஸும் சும்மா பட்டைய கிளப்பிருப்பானுங்க. சரி, இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து அப்பாவி மக்கள் 2 பேரை குழிக்குள்ள தள்ளி மண்ணை வச்சு மூடிட்டு இருக்கானுங்க. உண்மையை சொல்ல போனா இந்த 4 பேருமே திருட்டு பசங்க. சோ வழக்கம் போல தங்களோட வேலையை பார்க்க ஒரு பணக்கார வீட்டுக்கு போயிருக்கானுங்க. ஆனா அதே டைம்ல அந்த வீட்டோட ஓனரும் அவனோட மனைவியும் திருட வந்த 4 பேரையுமே கண்ணுக்கு நேரா பாத்துட்டாங்க. சோ உண்மை வெளியே தெரியக்கூடாதுல்ல, அதான் அவங்க 2 பேரையும் கடத்திட்டு வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள குழிய தோண்டி புதைக்கிறானுங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா சடனா பின்னாடி இருந்து ஒரு சின்ன மியூசிக் கேக்குது, கூடவே யாரோ ஒரு பொண்ணு பாடக்கூடிய சத்தமும். என்ன ஏதுன்னு புரியாம திருட்டு பசங்க 4 பேருமே அந்த பாட்டு பாடக்கூடிய சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய குகைக்கு வராங்க. பாக்குறதுக்கே அந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கூடவே முன்னாடி பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய சிலை! அட, ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ள இப்படி ஒரு இடமான்னு 4 பயபுலங்களும் வாய புலகிறானுங்க. அப்ப ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல வந்து, ஐயோ சார், கடை இன்னும் திறக்கலையே, நீங்க என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? பதிலுக்கு திருட்டு பசங்களும், ஐயோ நீ பேசுறதே சாப்பிட்ட மாதிரி இருக்கே, சோ அந்த ஒரு காரணத்தாலேயே நீ எப்ப வேணா கடையை தோற, அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம்னு திருட்டு பசங்க அதே இடத்துல உட்காந்துட்டானுங்க. சரி, பதிலுக்கு இந்த தங்கச்சிக்காரையும் சும்மா இருப்பா, அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுவான்னு பார்த்தா இவ வேணும்னே அந்த திருட்டு பசங்க கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுறா. கூடவே மடியில வேற உட்காந்துட்டா. காஞ்ச மாடு கம்பள பொந்த மாதிரி தாடிக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷம். சந்தேகத்துல, ஆமா நீதான் அந்த பாட்ட பாண்டியான்னு கேப்பான். சிரிச்சுக்கிட்டே தங்கச்சியும் ஆமான்னு சொல்லுவா. சரி, பாட்டு பாடுது நீ, ஆனா பின்னாடி இருந்து இசையெல்லாம் வாசிச்சாங்களே, அது யாருன்னு கேக்குறப்ப சடனா முன்னாடி இருக்க ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அங்க 2 பொண்ணுங்க உட்கார்ந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த 3 பேருமே சகோதரிகள். அதுலயும் அந்த கருப்பு டிரஸ் இருக்கா பாத்தீங்களா, அவதான் இந்த கதையோட ஹீரோயின். கூட இருக்க இன்னொரு பொண்ண அக்கான்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்ப இந்த திருட்டு பசங்களுக்கு 3 பொண்ணுங்களை பார்த்ததுமே உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு ஒரு சூப்பரான வேட்டை இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே தாஜ்மஹால் மாதிரி மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறமா தாடிக்கார சும்மா இல்லாம கூட இருக்க தங்கச்சியை பார்த்து, உன்னோட சகோதரிகளை பார்த்தாகணும், கொஞ்சம் பக்கத்துல வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அட, வர சொல்லிட்டா போச்சுன்னு தங்கச்சியும் பின்னாடி திரும்பி நம்ம ஹீரோனியும் அக்காவையும் கூப்பிடுவா. அடுத்த நிமிஷமே ஹீரோயின் கழுத்து மட்டும் தனியா பிரிஞ்சு ஏதோ ரப்பர் பேண்ட் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கு. நேரா திருட்டு பையன் மூஞ்சுக்கு பக்கத்துல வந்து, என்னப்பா எங்க 2 பேரையும் பக்கத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டியாமே, என்ன இவ்வளவு பக்கம் போதுமா இல்ல இன்னும் வரவா? பயப்பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி இருக்கும்? டே மச்சான், இதுங்க பொண்ணு இல்லடா, பேய், வாசிக்கிறமே தப்பிச்சு போலாம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பாப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அவ உள்ள பூந்து திருட்டு பயணியை வளைச்சு புடிச்சு அவனோட ஆன்மாவை மொத்தமா உறிஞ்சிட்டா. சோ இப்பதான் ஒரு விஷயமே புரியுது, இந்த 3 பேரும் சாதாரண பொண்ணுங்க மட்டும் கிடையாது, மனித உருவத்துல இருக்கக்கூடிய அரக்கர்கள். ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு. சடனா அப்போன் பார்த்து எங்க இருந்த ஒரு மந்திர பிளேடு காத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கு. இதை கவனிக்கிற ஹீரோயினும் அவளோட தங்கச்சிகளும் உயிருக்கு பயந்து எப்படியோ அந்த பிளேடு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி, யார் இந்த மந்திர பிளேட தூக்கி போட்டாங்கன்னு பாக்கும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி. இனிமே இந்த ஆளை பூசாரின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். இவன் ஒரே ஆளு, முன்னாடி நிக்கிறது 3 அரக்கிகள். ஆனா இருந்தும் பயப்பில்லையே, தனக்குள்ள இருக்க திறமையை பயன்படுத்தி சோலவா உள்ள பூந்து 3 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுகிட்டு இருக்கான். இதை கவனிக்கிற அக்காவுக்கு சம கோபம். உடனே பூசாரி அடிக்கலான் பக்கத்துல வரும்போது இவன் ஒரு மந்திர டாலர் வச்சிருப்பாங்க, அதை தூக்கி போட்டா திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சவப்பெட்டி வெளியில வந்து நிக்கும். அடுத்து என்ன, அக்காவை அதுக்குள்ள போட்டு லாக் பண்ண ஒரு வழியா ஒருத்திய புடிச்சாச்சு. சரி, ரெண்டாவதா இருக்கவள மந்திர பிளேட வச்சு தாக்கலான்னு பார்த்தா அவ கல்லுக்குள்ள போயிட்டு மறைஞ்சுக்கிட்டா. லாஸ்டா இருக்கிறது நம்ம கதையோட ஹீரோயின் மட்டும்தான். சரி, அவளையாச்சும் பிடிக்கலாமேன்னு பூசாரி பின்னாடி திரும்பி பார்த்தா தக்காளி அவளையும் காணோம். எங்கடா போயிட்டான்னு சுத்தி முத்தி பாப்பாங்க. அப்பதான் தெரியுது அங்க இருக்க வீட்டை எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பு வெளியில வந்து நிக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் இந்த அரக்க உருவத்துக்கு மாறி இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, பூசாரி கூட தாறு மாறு ஃபைட்டு. பதிலுக்கு இவன் சும்மா இருப்பானா? மந்திர டாலரை வச்சு அவ்வளவு பெரிய பாம்பையே அடிச்சு பறக்க விட்டுகிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலுமே ஹீரோயின் தான் தோல்வியை ஒத்துக்காம பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய சிலையில இருந்து ஒரு கோடாரிய மட்டும் தாவாள வச்சு கொத்தா பிடிக்கிறா. அத அப்படியே தூக்கி நேரா பூசாரிய பார்த்து வீச கொஞ்சம் கொஞ்சமா பறந்து பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான்டா சோழி முடிய போதும்னு பாக்கும்போது, நல்ல வேலை வெட்ட வந்த கோடாரி தரையில பட்டு பூசாரிக்கு எதுவும் ஆகல. அடியே சண்டால பாவி, தீய சக்தியான ஒன்ன அழிக்க வந்தா நீ என்னைய கொல்ல பாக்குறியா? இதுக்கு மேல உன்னை விட்டா வேலைக்கு ஆகாது, இப்பயே உன் கதையை முடிக்கிறேன் பாருன்னு கையில இருந்த மந்திர டாலரையே 100 மடங்கு பெருசாக்கி தன்னை தாக்க வந்த ஹீரோனுக்கு தலையை காட்டி உராட்டி அவ்வளவுதான், பாம்பு உருவத்துல இருந்து டக்குன்னு மனுஷ உருவத்துக்கு மாறிட்டா. ஆஹா, நினைச்சதை விட இந்த பூசாரிக்கு நிறைய பவர் இருக்கு. இதுக்கு மேலயும் இங்க இருந்தா கண்டிப்பா அந்த பூசாரி விபூதி அடிச்சிருவான்னு புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச கேப்ல இவ்வளவு தப்பிச்சு போயிட்டா. அப்பதான் அந்த பூசாரி கவனிக்கிறான், அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு அக்காவோட பேயா சிறைப்பிடிச்சு வச்சிருப்பாள், அவளும் ஒரு குட்டி சலந்தியா மாதிரி சவப்பெட்டியை விட்டு தப்பிச்சு எப்படியோ வெளியில வந்துட்டா. நம்ம பூசாரி கண்ணிலையும் மண்ணத்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப வேணும்னா நீங்க 3 பேருமே எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா உங்களை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பூசாரி ஒரு பக்கத்துல கிளம்பிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல காயப்பட்ட தங்கச்சியோட தோள்பட்டுக்கு நம்ம ஹீரோயின் மருந்து போட்டுட்டு இருப்பா. அப்பதான் அந்த தங்கச்சியும் கேப்பா, ஆமா இந்த பூசாரி யாரு, நினைச்சதை விட இவ்வளவு பலசாலியா இருக்கான்,
இது கடையில நம்ம பாட்டி அவங்களுக்கு நம்ம சரியா ஒரு மாசத்துக்குள்ள 72 ஆன்மாக்களை கொடுத்தாகணும், அப்படி இல்ல நம்ம எல்லாருமே அந்த பாதாள உலகத்துல சிறைபிடிக்கப்படுவோம். சரி பரவாயில்ல விடு, இப்போதைக்கு பூசாரி கிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம். முதல்ல உன்னோட காயம் எல்லாம் முழுசா குணமாகட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. சடனா அப்போன்னு பார்த்து இவங்க தங்கி இருக்க அதே இடத்துக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒதுங்கறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ வந்திருப்பான். ஆஹா, ஒருத்தன் வசமா மாட்டிக்கிட்டான், இவனோட ஆன்மாவை நம்ம பாட்டி கிட்ட கொண்டு போனா கண்டிப்பா அவங்க நம்மள பார்த்து பெருமைப்படுவாங்க. பதிலுக்கு ஹீரோயினும் இதுதான் சாக்குன்னு சொல்லி, சரி சரி நீ சிலந்தியா மாறிப்போ, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி தங்கச்சியா அந்த இடத்த விட்டே மறைய வைக்கிறா. அடுத்த உள்ள வந்த ஹீரோவும் ஹீரோயின் உட்கார்ந்துருக்கத பார்த்து, ஐயோ மேடம் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அட பரவாயில்ல வாப்பா, இந்த இடத்துல நிறைய சிலந்திகள் இருக்கு, சோ எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு, நீங்க துணையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேணும்னே ஹீரோ கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுறா. ஆனா நம்மளுக்கு அதுல துளி கூட விருப்பமே கிடையாது. பதிலுக்கு ஹீரோனை பாருங்களேன், ஐயோ என் கால சிலந்தி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நடிக்கிறா. இது எதுவுமே தெரியாத ஹீரோவும் விளையாட்டுத்தனமா அந்த சிலந்தியை பிடிக்கிறேன்னு சொல்லி அவளோட இடுப்பு காலுன்னு எல்லாத்தையுமே தொட்டுட்டான். என் உடம்பையே நீங்க தொட்டுட்டீங்க, சோ இதுக்கு அப்புறமா நீங்க தான் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஹீரோயின் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டா நம்ம ஹீரோவுக்கு சமஷாக்கு. ஐயோ மேடம் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என் மனைவியை மட்டும்தான் நான் மனசார காதலிக்கிறேன். அட உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? ஆமா மேடம், என் மனைவி அவ்வளவு அழகா இருப்பாங்க. என்ன சொல்ற, என்ன விட அவ்வளவு அழகா? உங்களை விட இல்ல, இந்த உலகத்துல யாரு வேணா எவ்வளவு அழகா வேணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி மட்டும்தான் எனக்கு அழகு. சரி அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, நான் இந்த இடத்துக்கு வந்ததே மிகப்பெரிய தப்பு, நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்தாங்க இந்த துணியை பிடிங்க, முதல்ல போட்டிருக்க உடைய மாத்திக்கங்க, அப்பதான் குளிருக்கு இதமா இருக்கும், கூடவே எதுக்கும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுமே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன காதல் உருவாகுது. என்னதான் ஹீரோயின் பாக்குறதுக்கு மனுஷ உருவத்துல இருந்தாலும் கூட இவகிட்ட அன்பாவும் பாசமாவும் யாருமே பேசினது கிடையாது. அப்படி பாக்கும்போது ஹீரோ தான் முதல் முறையா இவ மேல அக்கறைப்பட்டிருக்கான். அந்த ஒரு காரணத்தாலேயே இவ அவனா மனசார காதலிக்கிறா. அப்ப உடனே கூட இருக்க தங்கச்சியும், என்ன அந்த பையன் மேல அளவு கடந்த காதல் போல அப்படின்னு சொல்ல முடியாது, அவன் சொன்னால அவனோட பொண்டாட்டி தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகுன்னு, அது எல்லாமே பொய்னு புரிய வைப்பேன், அது மட்டும் இல்ல அவனோட வாயாலேயே நான் தான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்ல வைப்பேன். தங்கச்சிக்கு இதை கேட்டதுமே லைட்டா வைத்த கிழக்குது. அடியே, பாதாள உலகத்துல இருக்க நம்ம பாட்டி அவங்க 72 ஆன்மாக்களை பிடிக்க சொல்லிருக்காங்க, இந்த டைம்ல நீ காதல் கத்திரிக்கான்னு பின்னாடி போன கண்டிப்பா பாட்டியமா நம்ம எல்லாருக்குமே சங்கு உதிருவாங்க. அட நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாங்க. எங்க கட் பண்ணா அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்க, கையில ஒரு சின்ன விளக்கு எடுத்துக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருப்பான். எந்த பக்கம் திரும்பினாலுமே வெண்மை நிற புகை. அப்பதான் கவனிக்கிறான், கொஞ்சம் தூரத்துல ஒரு சில ஆளுங்க யாரோ ஒரு பொண்ணை கல்யாணத்துக்காக ஒரு சின்ன சப்பரத்துல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு துணி மட்டும் காத்துல பறந்து நம்ம ஹீரோவோட மூஞ்சில ஒட்டிக்கும். உடனே அதை எடுத்துட்டு வந்து அங்க இருக்க பாட்டி கிட்ட கொடுத்து, ஏமா இந்த டைம்ல கல்யாண பொண்ணை இந்த வழியா கூட்டிட்டு போறீங்க, உங்களுக்கு தெரியாதா கல்யாணம்னு பண்ணா அவங்கள காலையில தான் கூட்டிட்டு போயாகணும். பதிலுக்கு அந்த தாய் கிளவியும், அட கவலைப்படாத தம்பி, அதான் மாப்பிள்ள நீயே இங்க இருக்கல, அப்புறம் எங்க நாங்க பொண்ண கூட்டிட்டு போக போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் கல்யாண பொண்ணுக்கும் திருமணமே ஆக போகுது, எது நான் மாப்பிளையா? தாய் கிளவி இன்னும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோவும் வண்டிக்குள்ள இருக்க பொண்ணு யாருன்னு பாக்கும்போது, அது நம்ம ஹீரோயின். அட நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? பதிலுக்கு ஹீரோயினும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே என் வாழ்க்கையவே கெடுத்த, அதான் கட்னா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேணும்னே உன்ன தேடி இங்க வந்தேன். எது கல்யாணமா? அடி போடி பைத்தியம், என் பொண்டாடிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காட்டை விட்டு படு வேகமா ஓடிட்டு இருக்கான். சொல்ல போனா காலையிலயே விடிஞ்சிருச்சு. அப்ப கூட ஹீரோயினும் விடாம துரத்தி வந்துகிட்டே இருக்கா. சொல்ல போனா குரங்கு மாதிரி முதுகுல ஏறி உட்காந்துகிட்டா. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், என் வாழ்க்கைய கெடுத்ததே நீங்க தான், அப்படி இல்ல கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணி இறந்து போடுவேன். ஹீரோவுக்கு இப்படி சொன்னதுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த பாரு நீ சாகரன்லாம் சொல்ற, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், வேணும்னா எங்க வீட்டுல வந்து நீயும் தங்கிக்கோ, அதுவும் ஒரு சின்ன விருந்தாளியா கொஞ்ச நாளைக்கு மட்டும், என்ன இந்த டீலுக்கு உனக்கு ஓகேவா இல்லையா? பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்ல கட் பண்ண அடுத்த சீன்ல கொஞ்சம் கொஞ்சமா பயணம் பண்ண ஹீரோ நேரா இப்ப அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். முன்னாடியே ஒரு பொண்ணு சோல்ஜர் மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு ரெடியா நிக்கிறா பாத்தீங்களா, அவதான் நம்ம ஹீரோவோட மனைவி, சொல்ல போனா இந்த நகரத்தோட தளபதி, இவளோட பேரு ஜூ. உடனே முன்னாடி நிக்கிற ஹீரோவை பார்த்து, ஆமா நைட்டு மூலிகைய பறிக்கிறேன்னு வெளியில போன, ஆனா காலையில வந்திருக்க, உன் கதை தான் என்ன? ஐயோ அந்த கதையை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, நைட்டு நானும் மூலிகை தான் பறிக்க போனேன், சடனா காட்டுக்குள்ள இருந்த ஒரு நாலு பேரு இந்த அப்பாவி பொண்ண கடத்தி கற்பழிக்க பார்த்தானுங்க, பதிலுக்கு நான் சும்மா இருப்பனா, அந்த கெட்ட பசங்க கிட்ட உன்னோட பேரை தான் சொன்னேன், அடுத்த நிமிஷமே பயந்து அந்த அப்பாவி பொண்ணையும் காட்டுக்குள்ள விட்டுட்டு தெரிச்சு ஓடிட்டானுங்க, பாவம் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, நீ சரின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டிலேயே தங்க வைக்கலாம், முடிவு எதுவா இருந்தாலும் நீ சொல்லக்கூடியது, என்ன அந்த பொண்ணு இங்க இருக்கட்டுமா வேணாமா, யாரு என்னன்னே தெரியாத இந்த பொண்ணை வீட்டுல தங்க வைக்கலாமா வேணாமான்னு ஜூக்குள்ள குழப்பம். அப்பதான் கவனிக்கிறா இவ இடுப்புல இருக்க மந்திர குடுவை பிரகாசமா ஜொலிக்குது. அப்படின்னா நகரத்துக்குள்ள ஏதோ ஒரு பேய் வந்திருக்கு போல, சீக்கிரமே அதை அடக்கி ஆகணும், கூடவே நீ கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க தங்கட்டும் சொல்லிட்டு ஜூ அந்த இடத்த விட்டு தான் ஆளுங்க கூட கிளம்பிட்டா. கட் பண்ணா நகரத்துக்குள்ள இருக்க ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல, அவ என்னமோ சந்திரமுகி
மாதிரி ஆவுன்னு கத்திட்டு இருக்கா. ஏற்கனவே தளபதியா இருக்க ஜூ இந்த நகரத்துக்குள்ள யாருக்காவது பேய் பிடிச்சா அதை ஓட்டுறதுக்காக ரெண்டு மந்திரவாதிகளை வேலைக்கு வச்சிருப்பா. சோ இப்ப அந்த ரெண்டு பேரும் முன்னாடி பேய் பிடிச்சிருக்க பொண்ணு கூட தான் கிட்ட இருக்க மந்திர பொருளை வச்சு சண்டை போட்டு பாக்குறானுங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க. தப்பிக்க பார்த்த அந்த பேய் பொண்ணையே வளைச்சு பிடிச்சு மந்திரங்களை சொல்லி ஒரேடியா கதைய முடிக்கலாம்னு பார்த்தா அவ வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பாதிக்கப்பட்ட உடம்புல இருந்து குட்டி சாத்தானும் வெளியில வந்துருச்சு. தப்பிச்சு போலாமே பாக்கும்போது நல்ல வேலையா கதவு திறந்துகிட்டு ஜூ உள்ள வந்துட்டா. ஓங்கி ஒரு உத உதைக்க மந்திரவாதிங்க செட் பண்ணி வச்சிருந்த ஒரு மந்திர மேளத்துக்குள்ள போய் லாக் ஆயிடும். ஒரு வழியா பேயவும் பிடிச்சாச்சு, பாதிக்கப்பட்ட பொண்ணோட உயிரையும் காப்பாத்தியாச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஜூவும் நம்ம ஹீரோ கூட ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்கா. இது கடையில ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது கண்ணாடிய பார்த்து அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு கண்ணாடிக்குள்ள இருந்து யாரோ ஒரு வயசான லேடியோட முகம் தெரியற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மரண பயம் டக்குன்னு கண்ணமுழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே ஒரு கனவு. அட நிம்மதியா ஒரு நாள் தூங்க முடியுதா? பாதாள உலகத்துல இருக்க தாய் கிழவி என்னென்ன சேட்டையா கொடுத்துட்டு இருக்கா? சரி மறுபடியும் கண்ண மூடி தூங்கலாமேனு பெட்ல படுக்க திடீர்னு எங்க இருந்த ஒரு கை தலைய வந்து தொடும். யாரு என்னன்னு புரியாம டக்குன்னு பின்னாடி திரும்பி பாக்கும்போது அது இவளோட தங்கச்சி. அம்மானே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சந்தேகத்துல ஹீரோயின் கேள்வி கேட்க பதிலுக்கு தங்கச்சிய பாருங்க. அடி பாவி, பாதாள உலகத்துல பாட்டி உன தேடிட்டு இருக்காங்க, ஆனா இங்க ஒரு சாதாரண மனுஷன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. உனக்கு தெரியும்ல அரக்கர்களும் மனிதர்களும் எப்பயும் ஒன்னா சேரவே முடியாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் பாட்டிய சமாளிக்கிறேன், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாட்டியை என்னால ஏமாத்த முடியாது. கண்டிப்பா உண்மை வெளியில வரும். அப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியும்ல? கண்டிப்பா உன் உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி சரி பயப்படாத, நான் ரொம்ப பாதுகாப்பா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தங்கச்சியா அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறா. கட் பண்ணா இதே டைம்ல ஒரு சில குடிகார பயப்பிள்ளைங்க வேணும்னே ஒரு பொண்ணை வளைச்சு பிடிச்சு அவளுக்கு சரக்கா ஊத்திட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சிலந்தியா மாறக்கூடிய அக்கா இருக்கா பாத்தீங்களா, அவ வந்திருக்கா. ஏண்டா பொறுக்கி பசங்களா, அந்த பொண்ணுதான் சரக்கு வேணாம் நடம்பிடிக்கிறாளே, அப்புறம் எதுக்கு வேணும்னே அவ வாயில ஊத்தி விடுறீங்க? பாரா சாதா கட்டைய கிண்டல் பண்ணா சந்தன கட்டைய முன்னாடி வந்து நிக்குது. சரி அந்த பொண்ணுக்கு நாங்க சரக்க கொடுக்கல, அவளுக்கு பதிலா நீ இந்த சரக்கு குடிக்கிறியான்னு கேட்பாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அக்காவும் டக்குன்னு அந்த சரக்கு எடுத்து குடிக்க குடிகார பயலங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா என்ன தோணும்? ஆஹா இந்த பொண்ணு ஏதோ ஒன்னு ஆசைப்பட்டுதான் இங்க வந்திருக்கா போல, இன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாதுன்னு லைட்டா கால கைய வைப்பானுங்க. பதிலுக்கு இவ சும்மா இருப்பாளா? அந்த குடிகார பையனோட கையவே கொத்தா பிடிச்சு ஓங்கி ஒரு வத பயபுள்ள பறந்து போய் தொப்புன்னு விழுறான். மீதி இருக்க ஆளுங்க தப்பிச்சா போதுன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து என்ன, மாட்டி இருக்க ஒரே ஒரு குடிகார பையனை கொத்தா பிடிச்சு அவன் உடம்புக்குள்ள இருக்க ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா இந்த அக்கா தனக்குள்ள உறிஞ்சிப்பா. ஒரு வழியா வந்த வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம். அந்த ஜூ செட் பண்ணி வச்ச ரெண்டு மந்திரவாதிங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவனுங்க தான் இங்க வந்து நிக்கிறானுங்க. அடா பாவி நீ இங்கேயும் வந்துட்டியா, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டா. மந்திரவாதிகளுக்கு ஒன்னும் புரியல. அட அந்த பொண்ணு நம்மள பார்த்தா பயந்துவோன்னா சடனா பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. டே முட்டா பசங்களா, அவ உன்ன பார்த்து பயப்பில்ல என்ன பார்த்து பயந்துருக்கா? சரி யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் பார்த்தா அது நம்ம பூசாரி. ஜூ செட் பண்ணி வச்ச மந்திரவாதிங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு பூசாரி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடுத்து பாதாள உலகத்துல இருக்க பாட்டியை பாக்குறதுக்காக அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. என்ன இன்னைக்கு நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க, அந்த ஹீரோனுக்கு என்னாச்சு? பதிலுக்கு தங்கச்சியும், பாட்டி நீங்க முன்ன விட 72 ஆன்மாக்களை அதிகமா பிடிக்க சொல்லிருக்கீங்கல்ல, சோ அதான் ஹீரோயின் அந்த வேலையில ரொம்ப பிஸியா இருக்கா. சரி சரி இப்போதைக்கு நான் அவளை மன்னிச்சு விடுறேன், ஆனா அடுத்த முறை நீங்க மட்டும் இல்ல அவளும் இங்க வந்தாகணும். ஏன்னா நம்மளோட பாதாள உலகம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் இங்க இருக்க சவப்பெட்டிக்குள்ள நம்ம ஆன்மாக்களை சிறைப்பிடிச்சு வைக்கிறோம். சோ கூடிய சீக்கிரம் கொடுத்த வேலையை முடிச்சிட்டு வரதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு பாட்டியம்மா இந்த ரெண்டு பேரையும் இந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல வீட்டுல இருக்க நம்ம ஹீரோ ஒரு தண்ணி தொட்டில குளிச்சிட்டு இருக்கான். கூடவே தன்னோட கண்ணை திறக்க முடியாத மாதிரி அதுல ரெண்டு வெள்ளரிக்காவையும் வச்சிருக்கான். சடனா ரூமோட கதவு திறக்கக்கூடிய சத்தம் நம்ம ஹீரோவுக்கு என்ன தோணும், ஒருவேளை தன்னோட மனைவிதான் இங்க வந்திருக்கா போலன்னு சொல்லிட்டு அந்த ஜூவோட பேரை சொல்லி இவனும் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா வந்ததுன்னு ஜூ கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து தன் கையில இருக்க சாப்பாடை லைட்டா ஹீரோவுக்கு ஊட்டி விடுவா. அதுல ஒரு துண்டு மறுபடியும் உடஞ்சு தண்ணிக்குள்ளேயே தொப்புன்னு விழுந்துரும். அதை எடுக்கிறேன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் தண்ணிக்குள்ள கைய விட அப்ப தெரியாதரமா ஹீரோவும் ஹீரோயின் கைய பிடிச்சிட்டாங்க. அட இன்னைக்கு என்ன என் பொண்டாட்டியோட கை இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு ஹீரோ பையன் வளைஞ்சு பேச அப்பதான் நம்ம ஹீரோயின் வாயவே துறக்குறா. பாத்தியா உன் மனைவி கைய விட என் கை தான் ரொம்ப சாஃப்டா இருக்கு, இப்பயாச்சும் நீயே ஒத்துக்கிட்டியே, குரல் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு ஹீரோவும் கண்ணமுழிச்சு பாக்க அது நம்ம ஹீரோயின். அடி பாவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன் எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் காதலிக்கவும் மாட்டேன், பொறுத்திருந்து அதையும் பாக்கலான்னு ஹீரோயின் சவால் விட்டுட்டு இருக்கா. அப்ப யாரோ வரக்கூடிய சத்தம். இப்ப இந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் இருக்க விஷயத்த பார்த்தா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும்ல. சோ அதுக்காக தான் குளிக்கிற டப்புக்குள்ளேயே ஹீரோயினா ஒளிய வச்சுப்பான். அதுக்கப்புறமா உள்ள வந்த ஆள் யாருன்னு பாக்கும்போது அது நம்ம ஜூ. ஓ நீ குளிச்சிட்டு இருக்கியா, சரி சரி நான் இன்னைக்கு நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும், சோ சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு ஜூ அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா தொட்டிக்குள்ள இருக்க ஹீரோயின் கிட்ட பாத்தல என் மனைவி என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கா, இந்த அன்பு பாசம் காதல் இது எல்லாமே இயற்கையா தானா வரணும், ஒரு ஆள் வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்த
பத்தியோ வரக்கூடாது. இந்த மாதிரி சொன்னதுமே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பதில் எதுவுமே பேசாம இவ்வளவு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. கட் பண்ணா காலையில விடியுது. வழக்கம் போல ஹீரோயின் ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஸ்வீட்டை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. சடனா ஜோபோ இந்த விஷயத்த கவனிக்கிறா. உடனே ஒரு கத்திய வச்சு நம்ம ஹீரோயினா வழியிலேயே மடக்கிறா. ஆமா, அடிக்கடி நீ ஹீரோவோட ரூமுக்கு பக்கத்துல போறதா நான் கவனிச்சிருக்கேன். எனக்கும் என் புருஷனுக்கும் கீழே வேலை பார்க்க எக்கச்சக்கமான வேலைக்காரங்க இங்க இருக்காங்க. அதையும் மீறி நீ எதுக்காக சமையல் செஞ்சு ஹீரோவுக்கு கொண்டு போற? என்ன பண்றது மேடம், உங்க புருஷனை பாத்துக்க இந்த இடத்துல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்கதான். ஆனா அவர் மேல அக்கறையாவும் பாசமாவும் இருக்க யாராவது வேணும்ல? நீங்க வேற வேலைக்கு போயிருங்க. அதான், என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் அவர்கிட்ட ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்கேன். ஜூவுக்கு இவளோட பேச்சு எதுவுமே பிடிக்கல. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் முன்னாடி வந்து நிப்பான். ஆமா, நீ வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பொண்டாடி கேள்வி கேட்க பதிலுக்கு ஹீரோனை பாருங்களேன். அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட்டை நான் அடிக்கடி பண்ணி கொடுப்பல, அதே ஸ்வீட்டை எப்படி சமைக்கணும்னு இன்னைக்குதான் என்கிட்ட கத்துக்கிட்டாங்க. தோ நீங்களே சாப்பிட்டு பாருங்க, இத கூட உங்க மனைவிதான் செஞ்சாங்கன்னு லைட்டா நக்கல் அடிச்ச மாதிரி தான் சமைச்ச சாப்பாட்டை ஹீரோ கிட்ட கொடுப்பா. உண்மையாவே இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு புரியாம ஹீரோவும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்து அட ரொம்ப சூப்பரா இருக்கு, என் மனைவிக்கு சமைக்கலாம் தெரியுதுன்னு பயபுள்ள லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஜூவுக்கும் இதையெல்லாம் பார்த்து சம கோபம். இருந்தாலுமே பதில் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிட்டா. அடுத்த இதே டைம்ல நம்ம ஜூ செட் பண்ணி வச்ச மந்திரவாதிங்க இருந்தாங்கல்ல, அவங்க பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த காட்டுக்கு வந்திருக்கானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்க நேரம் பார்த்து சடனா ஏதோ ஒண்ணு டக்குன்னு ரெண்டு பேரையுமே தூக்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது என்ன ஏதுங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஜூ வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு தூங்கலாமேன்னு ரூமுக்கு போகும்போது ஹீரோயின் நடந்துக்கிற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. சோ அவ யாரு என்னங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரகசியமா கதவுல ஒரு ஓட்டையை போட்டு ஹீரோயின் ரூமுக்குள்ள எட்டி பாப்பா. அப்பதான் இவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் ஒரு உண்மையான மனுஷியே கிடையாதுல்ல. சோ அது மூலமாவே தான் உடம்புல இருக்க மனித தோலை தனியா உரிச்செடுத்து தன்னோட உண்மையான உருவத்தை காட்டுவா பாருங்க. அவ்வளவுதான், ஜூவுக்கு இதை பார்த்ததுமே தூக்கி வாரி போடுது. ஏற்கனவே இவதான் ஒரு தளபதியாச்சே. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே கையில பட்டாக்கத்தியோட நேரா ரூமுக்குள்ள வந்தா. உனக்கு எவ்வளவு தைரியம், இவ்வளவு நாளா நீ ஒரு அரக்கிங்கிற உண்மையை மறைச்சு என்னையும் என் புருஷனையும் ஏன் இங்க இருக்க சோல்ஜர்ஸையும் ஏமாத்திருக்க. ஆனா இதுக்கு மேல உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு வெட்லான் பாப்பா. பதிலுக்கு ஹீரோயின் சும்மா இருப்பாளா? வெட்ட வந்த கத்தியவே அசால்ட்டா புடிச்சு என்ன பண்றது, எனக்கு உன் புருஷன் மேல ஆசை, நான் வாழ்ந்தா அவரு கூட தான் வாழ்வேன், அவர்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கிற அன்பு பாசம் காதல் இது எல்லாமே எனக்கும் வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம ஜூ மேலேயே ஒரு இட்டி இடிப்பா பாருங்க. இது மூலமா ஜூ உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா ஹீரோயின் உடம்புக்குள்ளயும் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஆன்மா ஜூ உடம்புக்குள்ளயும் மாறிடும். அடி பாவி, எனக்கு என்னாச்சு, ஏண்டி நான் உன் உருவத்துல இருக்கேன்னு ஜூ பயங்கரமா கத்திட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோயினும் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஹீரோ எனக்கு வேணும்னா, அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஓங்கி ஒரு வத கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு நேரா பறந்து வந்து தொப்புன்னு வெளியில விழுவா. அடுத்து என்ன, ஜூ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினும் இதான் சாக்குன்னு சொல்லி பாத்தீங்களா, முன்னாடி இருக்க அந்த பொண்ணு ஒரு அரக்கப்பெண், நம்ம நகரத்தையும் மக்களையும் கொல்ல பார்த்தா. நல்லவேளை நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், உடனே சிறையில் அடங்கன்னு உத்தரவு கொடுப்பா. பதிலுக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜூவும் கத்துறா, டேய் நான் தான்டா உண்மையான தளபதி, அவ உங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா. இந்த மாதிரிலாம் சொன்னாலும் கூட சோல்ஜர்ஸ் அதையெல்லாம் நம்புவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோயின் தளபதி உடம்புக்குள்ள இருக்கா, அப்படின்னா அவளோட பேச்ச மட்டும் தான் கேட்பாங்க. நடக்கிற விஷயங்களை பார்த்து கடுப்பான ஜூவும் சிங்கிளா உள்ள போந்து சண்டைக்கு வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுகிட்டு இருக்கா. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோயின் பாம்பா மாறக்கூடிய பவர்ஸ் எல்லாம் வச்சிருப்பால, இப்ப அந்த பவர்ஸ் கூட ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜூவால பயன்படுத்த முடியுது. அப்படின்னா ஜூ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, அவ இப்போதைக்கு ஒரு சாதாரண மனுஷி மட்டும்தான். இந்த இடத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா திரும்ப திரும்ப கேட்கும் போது கண்டிப்பா கதை உங்களுக்கு தெளிவா புரியும். தான் உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஹீரோயினை கொல்றதுக்காக இவளும் கத்தியை நீட்டுவா பாருங்க. டக்குன்னு அப்ப ஒருத்த உள்ள பூந்து அந்த கத்தி குத்து காயத்தை இவன் வாங்கிப்பான். சரி, அது யாரு என்னன்னு பாக்கும்போது நம்ம கதையோட ஹீரோ, அட கடவுளே தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த நீயாச்சும் கேளு, நான் தான் உன்னோட உண்மையான மனைவி, தோ பின்னாடி நிக்கிறாளே அவ என் உருவத்துல இருக்க ஒரு பேய். இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட ஜூவோட பேச்செல்லாம் ஹீரோ நம்புற மாதிரியே தெரியல. ஏன்னா அவ இப்ப ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கா. அடுத்து என்ன பண்றது, தன்னை பத்தின உண்மையெல்லாம் எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு புரியாம நம்ம ஜூ ஒரு பக்கத்துல குழப்பத்துல இருப்பா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கதையோட ஆரம்பத்துல ஒரு சக்தி வாய்ந்த பூசாரிய பாத்துருப்போம்ல, அவன் இங்க வந்திருக்கான். ஹீரோயின் உடம்புக்குள்ள ஜூவோட ஆன்மா இருக்குங்கிற விஷயம் கூட தெரியாம தான் கிட்ட இருந்த மந்திர பேப்பரை பயன்படுத்தி ஒரு நொடியில நம்ம ஜூவை ஒரு மந்திர ஓவியத்துல சிறைப்பிடிச்சிட்டான். அப்ப ஜூ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு பயம், ஒருவேளை அந்த பூசாரி ஓவியத்தை மட்டும் எரிச்சா இவளோட உண்மையான சக்தி எல்லாமே போயிடும்ல. சோ அதுக்காக பூசாரிக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லனா நான் அந்த ஓவியத்தை வச்சுக்கலாமான்னு கேப்பா. பதிலுக்கு அந்த பூசாரியும் 200 காசை கொடுங்க, அதுக்கப்புறமா நீங்க எதை வேணா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோயினும் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த டிராயிங்கை வாங்கிட்டு வந்து நேரா அந்த ஜூவோட பெட்ரூம்லயே மாட்டி வச்சுட்டா. ஒரு பக்கத்துல மந்திர ஓவியத்துக்குள்ள மாட்டி இருக்க ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாம கையா முயான்னு கத்திட்டு இருக்கா. சரி இங்கதான் எப்படின்னு பார்த்தா பாதாள உலகத்துல ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அவளை இப்ப பாட்டியமா ஒரு மந்திர சக்கரத்துல கட்டி போட்டிருக்காங்க. ஏண்டி ஹீரோயின் ஒரு மனுஷனை காதலிக்கிறாங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே
தெரியும்ல, ஆனா இருந்தாலும் கூட நீ அவளுக்கு உடந்தையா இருந்திருக்க. நீ பண்ண தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? நீ இந்த பாதாள உலகத்திலேயே சிறைப்பட்டு ஒரு கைதியா இருக்கணும். அதுக்காக ஹீரோயினையும் அக்காவையும் சும்மா விட்டுருவேன், கவலைப்படாத. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அவங்களையும் நான் இங்க தூக்கிட்டு வருவேன். இப்படி எல்லாம் இவ ஒரு பக்கமா வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஜூ உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயின் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட கொஞ்சம் ஒண்ணு ஒண்ணுமா இருக்கா. ஆனா இந்த விஷயத்த மந்திர ஓவியத்துக்குள்ள சங்கிலியால கட்டப்பட்டிருக்க நம்ம ஜூவும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா. தான் வாழ வேண்டிய வாழ்க்கைய தன்னை ஏமாத்தி ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காளுன்னு உள்ளுக்குள்ள பயங்கரமான கோபம். நேரம் போக போக ஏகபோகமா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. சடனா அந்த நேரம் பார்த்து டம்மு டம்னு ஏதோ ஒரு சத்தம். சந்தேகத்துல ஹீரோயினும் டக்குன்னு கண்ண முழிச்சு பாக்கும்போது முன்னாடி இவளோட அக்கா வந்து நிப்பா. அட, இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பதிலுக்கு அந்த அக்காவும், ஏண்டே நீ பண்ண தப்புக்காக பாவம் நம்ம தங்கச்சி அந்த பாட்டியோட கையால சிறைப்பட்டு பாதாள உலகத்துல இருக்கா. ஆனா நீ நடக்கிற பிரச்சனையை கண்டுக்காம சாதாரண மனுஷன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு நேரா பாதாள உலகத்துக்கு வா. பாட்டி கிட்ட நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சமாதானம் பேசலாம். இவ்வளவுதான் சொன்னாலுமே ஹீரோயினுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஏன்னா ஹீரோவை இவ அந்த அளவுக்கு காதலிக்கிறா. இது மூலமா கடுப்பான அக்காவும், இப்ப என்ன நீ வரமாட்ட அதானே? சரி விட, நீ ஆசாசியா காதலிக்கிற ஹீரோ அவனை கொண்டுட்டா எல்லாமே சரியா போடும்ல. உடனே நான் அவனோட ஆன்மாவை எடுக்க போறேன்னு டக்குனு உள்ள போக பாப்பா. பதிலுக்கு ஹீரோயின் சும்மா இருப்பாளா? தான் அக்கா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இவங்க சண்டை போடக்கூடிய சவுண்ட் எல்லாம் கேட்டு தூக்கத்தை விட்டு ஹீரோவும் கண்ணு முழிக்கிறான். பக்கத்துல தன்னோட மனைவி இல்லங்கிற விஷயம் புரிஞ்சுகிட்டு சந்தேகத்துல நேரா வெளியில வந்து பாக்கும்போது அங்க இவ்ளோ நேரமா சண்டை போட்ட ஹீரோயினும் அக்காவும் ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா நிப்பாங்க. ஜூ இந்த டைம்ல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? கூடவே அந்த பொண்ணு யாருன்னு கேப்பான். இது என்னோட தங்கச்சின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு இங்கதான் டவுட். எதே தங்கச்சியா? உன் குடும்பத்துல உனக்குன்னு தங்கச்சி யாருமே கிடையாது. பதிலுக்கு ஹீரோயினும், அட தூரத்தை சொந்தங்க. சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, முதல்ல போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா ரூமுக்கு வந்துட்டா. கட் பண்ணா காலையில விடியுது. வேக வேகமா ஹீரோ மட்டும் காட்டு வழியா ஓடிட்டு இருக்கான். சரி இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்கான்னு பாக்கும்போது நம்ம ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பூசாரிய பார்த்தோம்ல, அவனை பார்க்கதான் வந்திருக்கான். என்ன தம்பி இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்திருக்கீங்க? பதிலுக்கு ஹீரோவும், யோ பூசாரி, என் பொண்டாட்டிய பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கியா. எனக்கு என்னமோ அவ என்னோட உண்மையான மனைவி இல்லையோன்னு தோணுது. அட என்னப்பா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தான் அன்னைக்கு உங்க வீட்டுல இருந்த பேய கூட புடிச்சிட்டேன். அப்புறம் எப்படி உன் மனைவி உண்மையான மனைவியா இல்லாம இருப்பா? நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரின்னு தான் தோணுது. ஆனா இருந்தாலும் நான் சொல்ற விஷயத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவ பேசுற விதம், நடந்துக்கிற முறை, ஏன் நேத்து கூட தங்கச்சின்னு சொல்லி யார ஒரு பொண்ணு அடையாளம் காட்டுறா? சத்தியமா என் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு என்னமோ அவ ஒரு அரக்கின்னு தோணுது. அட என்னையா காலையிலயே உன் கூட ஒம்பா போச்சு. இப்ப என்ன, உன் பொண்டாட்டி மனுஷியா இல்லையாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதானே? அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான வழி இருக்கு. தோ என் கையில இருக்கு பாத்தியா, இந்த ஒயிட் ஒயின். இத அரக்க சக்தி கொண்ட யாராவது குடிச்சா போதும், அவங்களோட உண்மையான உருவம் வெளிப்படும். ஆனா ஒரு கண்டிஷன் தம்பி, அந்த உண்மையான உருவம் வெளியில வரணும்னா மொத்தமா 3 கிளாஸ் குடிக்கணும். உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு பூசாரி கொடுத்த ஒயினை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறான். வேலைக்கு போன மனைவி திரும்ப வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு தடபடலா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். நினைச்ச மாதிரியே ஹீரோயினும் திரும்ப வந்துட்டாங்க. ஆனா அங்க இருக்க அந்த ஒயிட் ஒயினை பார்த்ததுமே இவளுக்கு லைட்டா பயம். எங்க ஒருவேளை தன்னோட உண்மையான உருவம் வெளியில வந்துருமோன்னு டக்குனு ஒரு கிளாஸ் ஒயின் எடுத்து குடின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்க, சடனா வீட்டோட கதவு வேற டம்னு திறக்க ஹீரோயினுக்கு பயம். ஏன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து தங்களை நோக்கி வந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த ஹீரோயினால ஃபீல் பண்ண முடியுது. சொல்ல போனா அதுக்கேத்த மாதிரி காலநிலை கூட ரொம்ப மோசமா மாறிட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா ஹீரோவோட உயிருக்கும் ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சோ அந்த ஒரு காரணத்தால எனக்கு இப்பதான் நியூஸ் வந்துச்சு, என் அத்தை இறந்து போயிட்டாங்க, உடனடியா நம்ம அங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க வந்த ஒயினையும் தள்ளி விட்டுட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருக்கா. கூடவே அந்த பூசாரி கொடுத்த யூவ சிறைப்பிடிச்சு வச்சிருக்க மந்திர ஓவியம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்கானுங்க. நேரம் போக போக படத்தோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய குகையை பார்த்திருப்போம்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அங்க அந்த தளபதி செட் பண்ணி வச்ச 2 மந்திரவாதிங்க இருப்பானுங்கல்ல, அவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனா இப்ப அவங்கள கட்டுப்படுத்துறது பாதாள உலகத்துல இருக்க பாட்டி. ஹீரோயின் ஒரு மனுஷனை காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சு பாட்டி அம்மாவுக்கு செம்ம கோபம். சோ அதுக்காகவே மந்திரவாதிகளை கடத்தி பாட்டி அம்மா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இத பார்த்து பயந்து போன ஹீரோவும், நம்ம இங்க இருக்க வேணாம், வா சீக்கிரமே தப்பிச்சு போலான்னு ஹீரோயினை பார்த்து கூப்பிடுவான். இல்ல என்னால முடியாது, நினைச்சதை விட பாட்டி அம்மா இவங்களுக்கு அதிகமான பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீ மட்டும் மச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன். என்னதான் சொன்னாலுமே ஹீரோ அதையெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியல. சோ அப்பதான் ஹீரோயின் தான் மனசையே கல்லாக்கிட்டு, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னோட மனைவி ஜூ கிடையாது, அவளோட உடம்புக்குள்ள இருக்க ஒரு தீய சக்தி. அப்படின்னா என் உண்மையான மனைவி எங்கன்னு கேக்கும் போது கையில இருக்க ஓவியத்தை காட்டுவா. அடி பாவி, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? என் வாழ்க்கையவே கெடுத்துட்டியே, என் மனைவி இல்லாத வாழ்க்கை எனக்கும் தேவையில்லைன்னு இவன் ஒரு பக்கமா கத்தி அழுதுகிட்டு இருக்கான். இதுக்கடையில வந்த மந்திரவாதிங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோயின் கதையை முடிக்கலாமே பார்த்தா நம்மால் சும்மாவா? ரொம்ப சூப்பரா சண்டை போட்டு அதுல இருந்த ஒரே ஒரு மொட்டை பையனை மட்டும் அங்க இருக்க மந்திர மேளத்துக்குள்ள சிறைப்பிடிச்சாச்சு. மீதி இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு மந்திரவாதி மட்டும்தான். சரி அவனோட கதையவும் முடிக்கலாமே பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு பூசாரி வந்துட்டான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, யாரு உண்மையான குற்றவாளின்னு தெரியாம மந்திர ஓவியத்தோட கதவை திறந்து அதுக்குள்ள
நம்ம ஹீரோனியும் கடைசியா இருந்த மந்திரவாதியும் அனுப்பிட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட செம்மையான ஃபைட். மந்திரவாதி நம்ம ஹீரோனை அடிச்சு பறக்க விட்டுகிட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்குதான் இப்ப மந்திர சக்தியே இல்லையே. அப்படி பறந்து போகும்போது அதே மந்திர ஓவியத்துக்குள்ள நம்ம ஜூவோட உடம்பையும் சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அது மேல போய் டம்முன்னு இடிக்க அடுத்த நிமிஷமே பழைய மாதிரி ரெண்டு பேரோட ஆன்மாவும் அவங்கவங்க உடம்புக்குள்ளேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோனுக்கு பழையபடி உடம்பும் கிடைச்சிருச்சு, பழைய மாதிரி மந்திர சக்தியும் வந்துருச்சு. சண்டைக்கு வந்த மந்திரவாதிய ஒரே அடியில அடிச்சு மட்டையாக்கிட்டா. இதே டைம்ல வெளியில இருக்க பூசாரிக்கும் ஹீரோவுக்கு முன்னாடி ஹீரோவினோட அக்கா வந்து நிப்பா. பூசாரி சும்மா இருப்பானா, அந்த அக்கா ஓடி வந்து தாக்க பாக்குற அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருக்க மந்திர ஓவியத்தை டக்குன்னு முன்னாடி காட்ட அக்காவோட உடம்பும் இப்ப அந்த மந்திர ஓவியத்துக்குள்ள போய் சிறைப்பட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்ம ஹீரோ என்ன சொல்லிருப்பான், என் மனைவியோட ஆன்மா இப்ப ஹீரோவின் உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லிருப்பான்ல பூசாரி கிட்ட. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தி ஓவியத்துக்குள்ள மாட்டியிருந்த ஹீரோயினை மட்டும் தனியா காப்பாத்திட்டு சடனா அந்த பேப்பரையே நெருப்ப வச்சு எரிச்சு சாம்பல் ஆகிட்டான். ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பாடா, ஒரு வழியா ஹீரோயின் உடம்புக்குள்ளதான் தான் மனைவியோட ஆன்மா இருக்கு, அவளை இப்படியோ காப்பாத்தியாச்சுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு காதல் மொழிய புழிஞ்சிட்டு இருப்பான். பதிலுக்கு ஹீரோயினை பாருங்களேன், நீ நினைக்கிறது தப்பு, நான் ஓவியத்துல இருக்கும் போதே என்னோட ஆன்மா மறுபடியும் ஜூ உடம்புக்குள்ளேயே போயிடுச்சு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு ஹீரோ கிட்ட கேட்க பின்னாடி இருக்க பூசாரி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அடி பாவி, அப்படின்னா ஹீரோவோட மனைவியோட ஆன்மா ஓ உடம்புக்குள்ள இல்லையா, இப்ப அவங்க மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடையில போய் மாட்டிருக்காங்க. உடனே ஹீரோயினும், இங்க பாரு, நான் உன் மேல காதல் வயப்பட்டேன், அதுக்காக தான் இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்தேன், எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு, ஆனா இருந்தாலும் மந்திர பேப்பருக்குள்ள இருந்த உன்னோட மனைவி மொத்தமா மறைஞ்சு போயிட்டா, என்னால இப்ப பண்ண முடிஞ்ச ஒன்னே ஒன்னு, என் உருவத்தை மாத்தி உன் மனைவி உருவத்துல உன் கூடயே சந்தோஷமா வாழ முடியும். ஓ, அப்படின்னா உருவத்தை மாத்திட்டா மட்டும் நீ என்னோட உண்மையான மனைவியா, கிடையவே கிடையாது. ஒருத்தருக்குள்ள இருக்க அன்பு பாசம் உணர்ச்சி அதை எப்பயுமே யாராலையும் பிரதிபலிக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் மனைவி மட்டும்தான் வேணும், மத்தபடி யாரும் தேவையில்லை, இதுக்கப்புறமா என் கண்ணுக்கு முன்னாடியே வராதன்னு சொல்லி ஹீரோயின பயங்கரமா திட்டி விட்டான். அதுக்கப்புறமா ஒரு மலையோட உச்சியில ரொம்ப சோகமா நிக்கிற நேரம் பார்த்து அங்க அந்த பூசாரி வரான். இந்த பாருப்பா தம்பி, அவசரப்பட்டு நானும் மந்திர ஓவியத்தை எரிச்சிருக்க கூடாது, சோ நான் பண்ண தப்புக்காக பாதாள உலகத்துல மாட்டியிருக்க உன்னோட மனைவியை காப்பாத்த நீ அந்த உலகத்துக்கு போயாகணும், உனக்காக நானே அந்த பாதையை உருவாக்குறேன், ஆனா விடியறதுக்குள்ள நீ திரும்பி வந்தாகணும், என்ன இதுக்கு உனக்கு ஓகேவா இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோவும் சரின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே தனக்குள்ள இருக்க மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்துல இருந்து அந்த பாதாள உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். பார்த்தா பூசாரி சொன்ன மாதிரியே ஹீரோவோட மனைவி ஜூ இங்க தான் இருக்கா. ஒரு வழியா ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள அளவு கடந்த சந்தோஷம். இதே டைம்ல மனித உலகத்துல இருக்க நம்ம பூசாரி கிட்ட ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. யோ, நீ என்னையா வேலை பார்த்திருக்க, இறந்தவர்களும் தீய சக்திகளும் மட்டுமே வாழக்கூடிய பாதாள உலகத்துக்கு ஒரு மனுஷன் அனுப்பியிருக்க, கண்டிப்பா அதே இடத்துல இருக்க என்னோட பாட்டி அவங்க ரெண்டு பேரையுமே அழிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, சோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உள்ள போறேன், தயவு செஞ்சு மந்திர கதவை திறந்து விடு. பொதுவா இந்த பூசாரிக்கு அரக்கர்களை சுத்தமா பிடிக்காது, ஆனா இருந்தாலும் கூட இவ ரொம்ப நல்லவளா இருக்கால, சோ அந்த ஒரு காரணத்தாலேயே ஹீரோவையும் ஜூவையும் காப்பாத்துறதுக்காக மந்திர போர்ட்டலை உருவாக்கி நம்ம ஹீரோயின இந்த உலகத்துல இருந்து பாதாள உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. தேடி வந்த ரெண்டு பேரும் கண்ணுக்கு முன்னாடியே இருக்காங்க. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, பாட்டிக்கு தெரியாம எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த வெள்ளி பைபிள்ல முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு வெளியில போறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, முடிஞ்சா என்ன தோக்கடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு பாருங்க. பதிலுக்கு ஹீரோயினும், பாட்டி நான் பண்ணது மிகப்பெரிய தப்பா இருக்கலாம், அதுக்கு என்ன தண்டனையா இருந்தாலும் எனக்கு மட்டும் கொடுங்க, தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் வெளியில போக அனுமதிங்க, நீ எவ்வளவுதான் கெஞ்சினாலுமே வேலைக்காகாதுன்னு பாட்டி அம்மா தனாவட்டா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, பாட்டி அம்மா டக்குன்னு மின்னல் வேகத்துல உள்ள பூந்து மூணு பேரையும் அடிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பறக்க விட்டுகிட்டு இருக்கு. லாஸ்டா மண்டை காட்டி ஒரு அடியை போட்டு கதையை முடிக்கலாம்னு பாக்கும்போது ஒரு மந்திர டாலர் பறந்து வந்து பாட்டி அம்மாவுக்கு ஒரு அட்டி. யாரு என்னன்னு பார்த்தா மனித உலகத்தை விட்டு பூசாரியும் இவங்களை காப்பாத்த பாதாள உலகத்துக்கு வந்திருக்கான். தான் கிட்ட இருக்க டாலரையே பெருசா மாத்தி விட்டு அதுல பூசாரி நம்ம ஹீரோ அப்புறம் அந்த ஜூ மூணு பேருமே ஏறிப்பாங்க. லாஸ்டா ஹீரோனியும் கூப்பிடுவாங்க, சீக்கிரமா வா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு. இருந்தாலும் பின்னாடி இருக்க வெள்ளி சும்மா இருப்பாளா, ஒரு மிகப்பெரிய பாறையை தூக்கி போட்டு நம்மளுங்க கதையை முடிக்கலாம்னு பாப்பா. நல்ல வேலையா இதை கவனிக்கிற ஹீரோயின் தான் உருவத்தையே பாம்பா மாத்தி வீசப்பட்ட கல்ல கொத்தா வளைச்சு பிடிக்கிறா. பாட்டி, உங்ககிட்ட நான் எவ்வளவு முறை சொன்னேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு, ஆனா இப்ப வரைக்கும் என் பேச்சையே கேட்கல, இந்த பாதாள உலகம் இருக்கவும் தானே இவ்வளவு ஆட்டம் போறீங்க, ஒருவேளை நானே அதை அழிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க, இந்த பாரு எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியாருன்னு வெள்ளியும் சொல்லுவா. ஆனா ஹீரோயினுக்கு இவளோட பேச்சு மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. சோ அந்த ஒரு காரணத்தாலேயே பக்கத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய பாறையை ஓங்கி ஒரு அடி அடிக்க நேரா கீழே இருக்க சவப்பெட்டியிலேயே தொப்புன விழும். உண்மையை சொல்ல போனா இந்த பெட்டிக்குள்ள இருக்க ஆன்மாவாலதான் இந்த பாதாள உலகமே இத்தனை வருஷமா பாதுகாப்பா இருக்கு. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோயின் அதையே உடைச்சிட்டாலே, சோ அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பாதாள உலகமே கண்ணுக்கு முன்னாடி அழிய ஆரம்பிக்குது. மந்திர டாலருக்கு மேல இருக்க ஹீரோவும் ஜூவும் கூப்பிடுறாங்க, என்னதான் நீ ஒரு அரக்கியா இருந்தாலும் கூட உனக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கு, சோ அதுக்காக எங்க கூடயே தப்பிச்சு வந்துருன்னு என்னென்னமோ கேட்பாங்க. இவ உயிருக்கு உயிரா காதலிச்ச ஹீரோவுக்கு இவ மேல லவ் இல்லங்கிறப்ப இந்த பாதாள உலகத்தை விட்டு வெளியில வந்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? சோ அந்த ஒரு காரணத்தாலேயே நம்ம ஆளுங்க மூணு பேரை மட்டும் அந்த உலகத்தை விட்டு வெளியில அனுப்பி வைக்கிறா. கூடவே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடியே அந்த இடிபாட்டுல சாகுற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன
இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர்ற மனப்படத்தோட வரங்க. பபாய்.